வணக்கம். நமது சேனலுக்கு ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் சாவரின் கோல்டு பாண்ட், அதாவது தங்க பத்திரத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிறப்பான முதலீடு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் இப்போ 6வது கட்டமாக இந்த முதலீட்டு வாய்ப்பு வந்து இப்போ இந்திய மக்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஆர்பிஐயால் அங்கீகாரம் பெற்ற ஒரு நல்ல முதலீடு அப்படிங்கிறனால மக்கள் வந்து நிறையா பேர் இந்த முதலீட்டை நோக்கி வந்து நகர்ந்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் தங்கத்தில் ஒரு முதலீடாகவே நினச்சி தான் வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆபரண தங்கமாக இருக்கட்டும் அல்லது கோல்டு பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து கோல்டை வந்து ஒரு முதலீடு, பெரும் முதலீடை தான் வந்து பார்த்து நம்ம எல்லாருமே வந்து முதலீடு பண்ணுறோம். அப்படி இருக்க சூழ்நிலையில் அதுலேயும் கூட உங்களுக்கு நிறையா லாஸஸ் இருக்கும். ஒரு பாண்டாக வந்து நீங்கள் தங்கத்தில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா வந்து இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறது மூலிமா இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும், இது மூலிமா உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, என்ன நஷ்டம் இருக்குது, இப்போ வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ லாபம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு விவரமாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முதலீடு சம்மந்தமான ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எவ்வளவோ இந்த கொரோனானால் மக்கள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தங்கத்தோட முதலீடு வந்து இப்போ உங்களுக்கு அதிக லாபம் கொடுத்துருக்கு. இதுவரை இந்த கொரோனா காலகட்டத்திலையும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த ஒரு முதலீட்டு திட்டம் தான் வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட். இன்னுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட விலை வந்து என்ன இருந்தது அப்படின்னு நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து 2 மடங்கு இங்கே அதிகமாக தான் இருக்கும். நீண்ட கால முதலீட்டுக்கு தங்கத்தை தேர்வு பண்ணுறது வந்து ரொம்ப சரியான தேர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் இந்த தங்கத்தோட விலை வந்து ஏற்ற இறக்கத்தை வந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கூட தங்கத்தோட மதிப்பு வந்து அதிக விலைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. மக்கள் வந்து எல்லாருமே வந்து தங்கத்தை நோக்கி இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் வந்து இந்த நம்ம ஆபரண தங்கத்துக்கும் இந்த மாதிரி பாண்டுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரிகிறதே கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஆபரண தங்கமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன நஷ்டம் இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் வந்து உங்களுக்கு செய்கூலி இருக்கும், சேதாரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட தேய்மானமும் இருக்கும். நீங்கள் இப்போ அந்த ஆபரண தங்கத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் அதோட தேய்மானமும் இருக்கும். அதே மாதிரி அந்த தங்கத்தோட பாதுகாப்பு வந்து ஒரு கேள்விக்குறி தான். நிறையா பேர் வந்து அதை திருடிட்டும் போயிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆபரண தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணாமல் அப்படியே பேப்பர் தங்கத்துக்கு மாறுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, உங்களுக்கு திருடு போயிருங்கிற பயமும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கு அப்படியே அதே ரேட்டுக்கு வந்து உங்களால் அந்த பேப்பர் தங்கத்தையே வந்து இது பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இன்னும் கூட நிறையா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. சாவரின் கோல்டு பாண்ட் வந்து இப்போ 6வது கட்டமாக 30 ஆகஸ்ட் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு நாள் வரை இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் 3rd 2021 வரை அதாவது இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் 6ஆம் கட்ட முதலீட்டில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதுன்னா நீங்கள் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து உங்களால் வாங்க முடியும். அப்படி நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்குறவங்களுக்கு சலுகையும் உண்டு. ஒரு கிராமுக்கு வந்து 50 ரூபாய் வந்து சலுகை உண்டு அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக வாங்குறத வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமுக்கு வந்து 50 ரூபாய் வந்து உங்களுக்கு சலுகை உண்டு. இந்த 6ஆம் கட்ட விலை நிர்ணயம் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 4732 ரூபா வந்து விலையை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இதே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இதிலிருந்து 4732லேருந்து 50 ரூபாயை மைனஸ் பண்ணி 4682 ரூபாய்க்கு வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். இதே நீங்கள் 5ஆம் கட்ட அதாவது போன தடவை இதே சாவரின் கோல்டு பாண்ட் விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 5334 ரூபா வரை இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 600-700 ரூபா வந்து கம்மியாகி 4682 ரூபாய்க்கே வந்து ஒரு கிராம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து இன்னும் உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். கண்டிப்பாக வந்து இதில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். இதை வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி வர்த்தகம் செயல்படுற அந்த வர்த்தகங்களில் உங்களால் வாங்க முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு டிமேட் வந்து அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். உங்களோட டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட்டில் போய் உங்களால் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் உங்களால் டைரெக்டாகவே வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து உங்களால் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதே வந்து நீங்கள் வங்கிகள்லேயோ அஞ்சல் அலுவலகங்கள்லேயோ
அல்லது ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாகவும் வந்து நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் வங்கி கணக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் கூட நீங்கள் இந்த சோவரன் கோல்டு பாண்ட் வந்து வாங்கலாம். எவ்வளோ வந்து நம்ம இதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு தனி நம்பர் வந்து 1 கிராம் ஆகுதுன்னு வாங்கணும். அதிகபட்சமாக 4000 கிராம் வரை நீங்கள் வாங்கிக்க முடியும். அதே வந்து அறக்கட்டளையோ அல்லது நிறுவனங்களோ வந்து 20 கிலோ வரை அவங்களால வாங்கிக்க முடியும். இப்படி இந்த பேப்பர் மூலயமா வாங்குகிற சாவரின் கோல்டு பாண்டுக்கு முதிர்வு காலம் எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் 5 வருஷம் முடிவடைந்த பிறகு நீங்கள் இந்த பாண்டை வந்து சரண்டர் பண்ணி காசு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் 5 வருஷம் வந்து காத்திருக்கணும். இன்னும் கூட இதில் இருக்க நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடமானம் இந்த பத்திரத்தை வந்து நீங்கள் அடமானமாக வச்சு உங்களால் கடன் வாங்கிக்க முடியும். அது மாதிரி இந்த பத்திரத்தை உங்கள் பேர்லேருந்து வேறொருத்தருக்கு உங்களால் மாற்றிக்கவும் முடியும். நாமினி ஃபெசிலிட்டியும் வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்டுக்கு வந்து அவைலபிளில் இருக்குது. நீங்கள் நாமினியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வட்டி விகிதம் வந்து இப்போ என்னென்னு பார்க்கணும். இதில் உங்களுக்கு இப்போ நீங்கள் சாதாரண தங்கத்தை வந்து நீங்கள் அதாவது ஆபரண தங்கத்தை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இருக்காது. அதாவது இந்த சாவரின் கோல்டு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த தொகைக்கு 2.5% வந்து வட்டியாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த வட்டி வந்து உங்களுக்கு வருமானமாக வந்து சேர்க்கப்படுது. அதுக்கு வந்து நீங்கள் வருமான வரி வந்து செலுத்த வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டி வருவாயில் டிடிஎஸ் வந்து விதிக்கப்படாது. இந்த சாவரின் கோல்டு பாண்டில் நீங்கள் முதலீடு பண்ணி 8 வருஷம் கழித்து நீங்கள் இந்த முதலீடை வந்து நீங்கள் பணமாக மாற்றும் போது உங்களுக்கு மூலதன ஆதாய வரி வந்து உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அது நீண்ட கால முதலீடு அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு அந்த வரி வந்து இல்லை. அதே நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறமே வந்து நீங்கள் இதை சரண்டர் பண்ணி நீங்கள் பணமாக மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மூலதன ஆதாய வரி உண்டு. இதுலேயே வந்து ரொம்ப பேருக்கு இருக்க கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ ரொம்ப பேருக்கு இருக்க சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாண்டை 8 வருஷம் கழித்து மார்க்கெட் ரேட்டில் என்ன கோல்டுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டு கொடுப்போம்னு சொல்கிறீங்களே, ஒருவேளை ரேட்டு குறைவாக இருந்தது அப்படின்னா நமக்கு நட்டம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் 1 கிராம் 5000 ரூபா கொடுத்து இப்போ வாங்கினீங்கன்னா 8 வருஷம் கழித்து 1 கிராம் 6000 ரூபா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா லாபம். அது போக அந்த 8 வருஷமும் வந்து உங்களுக்கு 2.5% வந்து உங்களுக்கு அந்த 5000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு லாபமாக வர்றது. அதுலேயே இப்போ உங்களுக்கு நீங்கள் வாங்கின 5000 ரூபாய்க்கு வாங்கினா இந்த பாண்ட் வந்து 8 வருஷம் கழித்து மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸ் வந்து 4000 ரூபா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா வந்து நட்டம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இந்த 5000 ரூபாய்க்கு 2.5% வட்டி வந்து அந்த 8 வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் சரண்டர் பண்ணும்போது கேபிட்டல் லாஸ், அந்த 1000 ரூபா லாஸுங்கிறது வந்து லாஸ் தான். அதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன வந்து மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த பாண்டை கொடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் வாங்கின அந்த கோல்டு பாண்டு வந்து எந்த விதத்துலையும் வந்து குறைய போகிறதில்ல. நீங்கள் வாங்கின 1 கிராம் 1 கிராமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த 8 வருஷத்துக்கு 2.5% வந்து உங்களுக்கு வட்டியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து ஒர்க் ஆகும். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து முதலீடு பண்ணுங்கள். ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரிகிறதில்ல. ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் இது தெரியாமல் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறது தெரியாமல் யாரும் முதலீடு பண்ணாதீங்க. ஆனால் இது ஒரு நல்ல சிறப்பான முதலீடு. நீங்கள் இதையே வந்து நீங்கள் 8-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ என்ன ரேட் இருக்குது, ஆக இனிமேல் வரப்போகிற காலங்களில் தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு கணிப்பாக கணிச்சு தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சோவரின் கோல்டு பாண்டோட முதலீட்டுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு நல்ல முதலீட்டு திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதலீடு பண்ணணும், தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆபரண தங்கத்தில் முதலீடு பண்ணுறதை விட நீங்கள் இந்த மாதிரி பாண்டில், அதாவது தங்க பத்திரத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல முதலீட்டுக்கான வாய்ப்பு. தவற விடாமல் நீங்கள் இதில் முதலீடு பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஆர்பிஐ தரப்புலேருந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் ஆர்பிஐயோட பேஜ் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்பிஐயில் இந்த சோவரின் கோல்டு பாண்டுக்கு ரூல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்களே டைரெக்டாக தெரிஞ்சு படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முதலீடு சம்மந்தமான வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முதலீடு சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்திருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க இந்த 4 வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.